அளவுக்கு அதிகமாக சிந்தித்தல் என்றால் என்ன? நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி உங்களுடைய மன ஆரோக்கியத்தை கெடுக்கின்ற அளவுக்கும், நீங்கள் விரும்பினாலும் உங்களால் நிறுத்த முடியாத அளவுக்கும் அலசுதல், எடை போடுதல், அசை போடுதல், கவலையடைதல் போன்றவற்றில் அதீதமாக ஈடுபடுவதுதான் அளவுக்கு அதிகமாக சிந்தித்தல். இரண்டு மூலாதாரங்களை கொண்டுள்ளது. அவற்றில் ஒன்று நாம் தான். துரதிருஷ்டவசமாக நம்மில் சிலர் மரபியல் ரீதியாக மற்றவர்களை விட அதிக பதற்றம் அடைகின்ற விதத்தில் வடிவமைக்கப்படுகின்றோம். ஒரு பிரச்சனையை பற்றி அதிகமாக சிந்திப்பதன் மூலம் அதற்கான தீர்வை நம்மால் அடைய முடியும் என்று நாம் நம்புவதால் அது நமக்கு ஒரு பழக்கமாக ஆகிவிடுகிறது. அளவுக்கு அதிகமாக சிந்தித்தல் ஒருபோதும் முடிவுக்கு வராது என்பதால் நமக்கு பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்காது. என்றாலும் நாம் ஓரளவுக்கு அத்திசையில் முன்னேறி இருக்கிறோம் என்று நம்மை நாமே தேற்றிக் கொள்ளவும், அதன் காரணமாக மீள முடியாத விதத்தில் நாம் அந்த சுழற்சி வட்டத்திற்குள் சிக்கிக்கொள்வோம். அளவுக்கு அதிகமாக சிந்தித்தலுக்கான மற்றொரு மூலாதாரம் நம்முடைய சுற்றுச்சூழல். இது இரண்டு அம்சங்களை கொண்டுள்ளது. முதலாவது, நாம் அதிகமாக நேரத்தை செலவிடுகின்ற நம்முடைய வீடு, அலுவலகம் போன்ற இடங்கள். அந்த இடங்களின் அமைப்பு நம்முடைய பதற்றத்தின் மீது தாக்கம் ஏற்படுத்த வல்லவை. அவ்விடங்கள் இரைச்சலாகவும் போதிய வெளிச்சமின்றியும் ஒழுங்கற்றும் இருந்தால் அவற்றால் நம்முடைய பதற்றத்தை அதிகரிக்க முடியும். இரண்டாவது, நம்முடைய சமூக சூழல். எடுத்துக்காட்டாக நம்முடைய சமூக சூழலில் இன பாகுபாடு, பாலின பாகுபாடு போன்றவற்றை நாம் எதிர்கொள்கின்ற போது நம்முடைய பதற்றம் அதிகரிக்கிறது. அளவுக்கு அதிகமாக சிந்தித்தல் பல எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துகின்றது. அதற்கு அவை நீண்டகால நோக்கில் உடல் ரீதியாக, உளவு ரீதியாக மற்றும் சமூக ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்த வல்லவை. இதய படபடப்பு, தலைச்சுற்றல், அதீத களைப்பு, எரிச்சல், தலைவலி, நரம்பு தளர்ச்சி, தசை இறுக்கம் போன்றவற்றை அவற்றில் அடங்கும். நன்றி நண்பர்களே, அடுத்த பதிவில் சந்திப்போமா.